ஒரு மாசத்துக்கு 1 கோடி அப்படின்ற மாதிரி 12 கோடி ரூபா சம்பாதிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஒரு விஷயத்தை நினைச்சு குற்ற உணர்வா மனசுக்குள்ள ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்களாம். அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணும் போதே வந்து பல தடவை அழுதுருக்காங்கன்னு சொல்றாங்க. வெதர் சரியில்லாததுனால அந்த ஃபிளைட் வந்து பிரச்சனை ஆயிருது. 2010 அவங்க அப்பா வந்து லங்ஸ் கேன்சர்னால வந்து தவறி போயிருது. ஒரு மாசத்துக்கு 1 கோடி அப்படின்ற மாதிரி 12 கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்களுடைய நெட்வொர்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ரிப்போர்ட் படி 98 கோடி ரூபாய் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் 2016 பிபிசியில் எடுத்ததில் இந்த 100 பேர் இன்ஃப்ளூயன்சராக இருந்திருப்பாங்களா 2016, அதில் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சன்னி லியோனோட பேரும் வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா. அப்படிப்பட்ட சன்னி லியோன் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி குற்ற உணர்வாக மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்களாம், புழுங்கிக்கிட்டே இருக்காங்களாம். இந்த விஷயம் உங்களுக்கும் கனெக்ட் ஆகும், எனக்கும் கனெக்ட் ஆகும், நம்ம எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து பண்ணுறோம். அவங்க எந்த விஷயத்துக்காக ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து நார்த் இந்தியாவில் ஒரு ஆக்டருக்கு வந்து அவார்டு கொடுக்குறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவார்டு கொடுக்குறதுக்காக கூப்பிடும்போது இவங்ககிட்ட இருந்து நான் அவார்டெலாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் வந்து சொன்னார். ஸோ அதனால அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க வந்து ஒரு சில பாடல்களுக்கெலாம் ஆடுறதுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க, ப்ரொமோஷனுக்கெலாம் வந்து கூப்பிட்டுக்கிறாங்க, ஆனால் ஒரு செலிபிரிட்டியோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என் கூட நின்று அதுவும் இவங்களோட நின்று நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா என்னோடய இமேஜ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அவங்களோட வந்து செல்ஃபி எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்காக அவங்க வந்து அவங்க குற்ற உணர்வோட ஃபீல் பண்ணாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதுக்கெலாம் அவங்க வந்து ஃபீலே பண்ணல, இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு தட்டி விட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்துக்காக பயங்கர குற்ற உணர்வாக ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் வீடியோ, அதுக்காக தான் அந்த வீடியோவே வந்து பண்ணுறோம். அவங்க வந்து எதுக்காக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பிரைவேட் விமானம் வந்து எடுத்திருக்காங்க, ஃப்ளைட் எடுத்திருக்காங்க. எடுத்து தன்னுடைய வீட்டுக்காரர் டேனியலோட சேர்ந்து மகாராஷ்டிராவில் 2017 வந்து பார்த்திங்கன்னா லட்டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அந்த லட்டூர் அப்படின்ற ஏரியாக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்து போயிருக்காங்க. அப்படி வந்து ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெதர் சரியில்லாததுனால அந்த ஃப்ளைட் வந்து பிரச்சனை ஆயிடுது. உடனே அங்கே இருந்து எல்லாருமே வந்து பதட்டமாயிடுறாங்க. பதட்டமாகி ஐயோ ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பைலட் வந்து கொஞ்சம் உஷாராக பிளான்லாம் பண்ணி வந்து ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணிடுறாப்ல. லேண்ட் பண்ண உடனே அவருடைய வீட்டுக்காரர் டேனியல் சொல்கிறாரு, ஏதோ வந்து தப்பாக இருக்குது, இனிமேல் அந்த லட்டூர் ஏரியாவுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அபசகுணமாக இருக்குது, நீ ஏற்கனவே வந்து வாடகை தாய் மூலிமா 2 குழந்தை வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு தானே இருக்குது, ஸோ அதனால் நீ கவலைப்படாத, அதன் மூலிமா உனக்கு குழந்தை கிடச்சிரும், நீ வந்து இந்த விஷயத்தை வந்து ட்ராப் பண்ணு, அதை தான் வந்து கடவுளே விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் சன்னி லியோன் என்ன சொல்கிறாங்கன்னா என்னானாலும் சரி நான் மறுபடியும் இன்னொரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் நான் போய் அங்கே போய் அந்த குழந்தையை அடாப்ட் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த லட்டூரில் வந்து போய் 21 மாதம் அந்த குழந்தை பெண் குழந்தையை வந்து தத்தெடுக்கிறாங்க. தத்தெடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாடகை தாய் மூலிமா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, 2 குழந்தை உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த அனாதை இல்லத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே உங்களுக்கு தான் குழந்தை பிறந்துருச்சுல, இந்த குழந்தையை வந்து ட்ராப் பண்ணிடலாமே இந்த பிளான் அப்படின்னு வந்து சொல்லும்போது இல்லை இந்த குழந்தை லக்கிச்சாம், இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவ்வளோ நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் கூட அந்த 2 குழந்தைகளும் கிடச்சிருக்கு, இந்த குழந்தை தான் எங்களுடைய மூத்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து தத்தெடுத்துக்கிறாங்க. தத்தெடுத்ததுக்கு காரணம் இருக்குது, எதுக்காக அந்த பெண் குழந்தையை தத்தெடுத்தாங்க, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தையை நான் தத்தெடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நர்சிங் வந்து படிச்சிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் பேக்கரியில் வந்து வேலைகள்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மாடலிங் இறங்கி, மாடலிங் மூலிமா அவங்க இறங்கின கெரியர் என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். 2001 அவ்வளோ பிஸியாக இருந்திருக்காங்க, 2001 பிஸியாக இருந்ததுனால 2008 வரைக்கும் 7 வருஷம் அவங்க அம்மாவோட வந்து சரியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பேச முடியல, அவங்களோட உட்காந்து சாப்பிட முடியல, அவங்களோட சேர்ந்து வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்ற முடியல, அவங்க அம்மா வந்து கட்டி பிடிக்க முடியல, முத்தம் கொடுக்க முடியல, ரொம்ப பிஸியாக இருந்துட்டாங்க. 2008 அவங்க அம்மா வந்து தவறி போயிடுறாங்க. அவங்க அம்மா தவறி போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாமே புரியுது, இவ்வளோ புகழ் இவ்வளோ காசு எல்லாம் சம்பாரிச்சு நம்மளால அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா தவறி போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னா அவங்க அப்பா ரெண்டு பேரும் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான், அப்பாவும் அம்மாவும் அரேஞ்ச் மேரேஜ் தான்.
இந்த அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து பஞ்சாப் தான், ஆனால் வந்து இங்கேருந்து அவங்க போய் கனடாவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கனடாலேருந்து இவங்க மும்பைக்காக வந்தாங்க, இவங்களுடைய கெரியருக்காக வந்தாங்க சரிங்களா. சன்னி லியோன் வந்து வந்தாங்க. அவங்க அப்பா அவர் கனடாவில் இருக்கும்போது அவங்க அம்மா இந்தியாவிலேருந்து அனுப்பின எல்லா லெட்டரையும் ஒரு 123 லெட்டர் இருக்குது. அந்த 123 லெட்டரையும் வந்து பத்திரப்படுத்தி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரையும் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காரு. இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்தில் நம்மளுடைய கமிட்மெண்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். இந்த கமிட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம அம்மா ஒழுங்காக பார்த்துக்கல, நம்மளுடைய அப்பாவையாவது ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து எல்லா கமிட்மெண்ட்டோடு ஓடிட்டு இருக்கும் போது 2010 அவங்க அப்பா வந்து லங்ஸ் கேன்சர்னால வந்து தவறி போயிடுறாங்க. அவங்க அப்பா வந்து லங்ஸ் கேன்சர்னால தவறி போனது அவர் துடி துடித்தது வந்து கண்ணு முன்னாடி வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவை வந்து பார்த்துக்க முடியல, அப்பாவை பார்த்துக்க முடியல அப்படின்றத ஒவ்வொரு இன்டர்வியூலையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அம்மாவுடைய நினைவாக தான் ஒரு இரத்த சொந்தமே இல்லாத ஏதோ ஒரு குழந்தையை வந்து நம்ம அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்காக தான் வந்து அந்த குழந்தையை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சன்னி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ தன்னுடைய அம்மா அப்பாவை பற்றி தன்னுடைய பயோகிராஃபியில் பேசும்போது அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணும்போதே வந்து பல தடவை அழுதுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா அப்பா கேரக்டரில் வேற ஆள் தான் நடிச்சிருப்பாங்க இவங்களோட பயோகிராஃபியில். அப்படி நடிச்சிருந்தாலும் கூட அவங்க வந்து ஆக்டர்ஸ்ன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த ஷூட்டிங் நடக்கும் போதும் அழுதாங்கன்னு சொல்கிறாங்க, அந்த பயோகிராஃபி பார்க்கும் போதும் அழுதாங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி ஒவ்வொரு இன்டர்வியூலையும் அவங்க சொல்கிறது, என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் நான் ஒழுங்காக பார்த்துக்கல, என்னுடைய கெரியர் கெரியர் கெரியர்னு ஓடிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அம்மாக்காக வந்து குழந்தையை தத்தெடுத்த மாதிரி அப்பாக்காகவும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 98 கோடி இருக்குது, அதுலேருந்து ஒரு காசு எடுத்து இந்த டாக்ஸி பதில் ஆடிட்டர் இதை போய் அந்த அவங்களுக்கு கொடுத்துருங்க, என்ஜிஓ கொடுத்துருங்க, இந்த கேன்சர் இன்ஸ்டியூட் கொடுத்துருங்க அப்படின்லாம் வந்து சொல்லலாம். ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து சன்னி லியோன் வரைகிற பெயிண்டிங்னா அவ்வளோ பிடிக்குமா, அப்படியே வந்து இப்படி வச்சுப்பாரான், தன்னுடைய பொண்ணு பெயிண்டிங் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லுவாரான். அதனால அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங்கை இவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பெயிண்டிங்கை வந்து ஏலம் விட்டு அதன் மூலியமாக வரக்கூடிய காசை, எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ பெயிண்டிங் பண்ணி அதை வந்து ஏலம் விட்டு அதன் மூலியமாக வரக்கூடிய காசை தன்னுடைய அப்பாவுடைய நினைவாக வந்து கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து கொடுக்குறாங்க. கொடுக்குறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்மோக்கிங்க்கு எதிராக வந்து ஆட் வேற பண்ணியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, அவங்களுக்கு எங்கெல்லாம் இளைஞர்களை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த எல்லா இடத்துலையும் சொல்கிறது, ஒருவேளை நீங்கள் ஸ்மோக் பண்ணல அப்படின்னா நீ வர லக்கி, அதை வந்து நீங்கள் தொடலை ரொம்ப ஹாப்பியாக இருங்க. ஒருவேளை ஸ்மோக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க, என்னுடைய அப்பா பட்ட கஷ்டம் வந்து நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து டேனியலை வந்து மேரேஜ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா, டேனியல் வந்து 2008 அவங்க அம்மாவை தவறி போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேண்டில் வந்து மீட் பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மெயிலில் வந்து ஏகப்பட்ட தடவை வந்து மெயில் அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துலலாம் காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து சன்னி லியோன் போகிறாங்களோ, அவங்க ஷூட்டிங் போனாங்கன்னா அங்கே ஒரு பொக்கே வரும், அவங்க வந்து ஒரு ஹோட்டல் போனாங்கன்னா அங்கே ஒரு பொக்கே வரும், அவங்க ஒரு மளிகை கடைக்கு போனாங்கன்னா அங்கே ஒரு பொக்கே வரும். இந்த மாதிரி ஒரு 6 எங்கெல்லாம் அவங்க போகிறாங்களோ, மளிகை கடைனா என்ன மளிகை கிடையாது, கீழே வந்து கமெண்ட் பண்ணாங்க, ஒரு ஏதோ ஒரு ஷாப்பிங் போனாங்க அந்த மாதிரி. ஸோ எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் பொக்கே வரும். 6 இவங்க போகிற இடத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி பொக்கே அனுப்பியே வச்சுட்டே இருந்திருக்காரு. அங்கெல்லாம் வந்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகலை. எங்கே இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னா 2008 அவங்க அம்மா தவறி போகும்போது அவங்க ஃபேமிலிக்கே வந்து டேனியல் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இவங்க அம்மாவை பற்றி புலம்பும் போது அழுகும் போது கூட இருந்திருக்காரு, அவங்க அப்பா கூட இருந்திருக்காரு, அவங்க ஃபேமிலி கூட இருந்திருக்காரு. இதன் காரணமாக தான் வந்து டேனியலை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. டேனியலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்காவிலேருந்து இவங்களோட கெரியருக்காக வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்திருக்காரு. மும்பை வந்தது மட்டும் இல்லாமல் இவங்க தத்தெடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இவரும் வந்து தத்தெடுக்கிற பிளானுக்கு வந்து ஓகே பண்ணியிருக்காரு. ஸோ அம்மாவுக்காக குழந்தையை தத்தெடுத்துருக்காங்க, அப்பாவுக்காக வந்து பெயின் பண்ணி கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ புகழடைந்தாலும் நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், குற்ற உணர்வோடு நான் வந்து ஃபீல் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துக்க முடியல அப்படின்றது தான். இன்றைக்கி இப்போ வந்து கொரோனா இருக்குது, நம்ம லாக்டவுனில் இருக்கோம், நம்ம அம்மா அப்பாவை எவ்வளோ தூரம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா தோணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணேன். ஒருவேளை நீங்கள் எவ்வளோ தான் கெரியரில் பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டைட் ஷெடியூலில் இருந்தாலும், முடிஞ்ச அளவுக்கு அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சன்னி லியோன் அவங்களுடைய லைஃப்பில் நடந்த இந்த பர்டிகுலரான போர்ஷன் கண்டிப்பாக உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ லைஃப்பில் ஒரு சின்ன ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடி